போன எப்படி சொல்ல யூன்ஜே சிவங்க அந்த லேக் போயிருப்பாங்க ஏன்னா அவர் தானே கணாம போயிருப்பாரு அங்க போனா ஏதாச்சும் க்ளூ கிடைக்கும் நம்ம ஏன் இங்கிருந்து மிஸ் ஆனோ எப்படி மிஸ் ஆனோ இல்ல எப்படி டிஸ்பியர் ஆனோ அப்படின்றத கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க கூட்டிட்டு போயிருப்பாரு அங்க போனதுக்கு அப்புறமா போட்டோ ஃபோனை வச்சுட்டு எடுத்துட்டு இருக்கும்போது சிவகோட போன் அந்த போட்ல விழுந்துரும் அதை எடுக்க போகும்போது அவங்க தண்ணியில் விழுந்துருவாங்க அவங்களை காப்பாற்றதுக்காக யூன்ஜே வந்திருப்பாரு அப்படி காப்பாற்றி தரைக்கு கூட்டிட்டு வந்திருக்கும் போது அவங்களுடைய காண்டாக்ட் லைன்ஸ் வந்து கண்ணுல இருந்து வெளியில அதனால் அவங்களுக்கு உங்களுக்கு கண்ணு தெரியாதா இப்ப யூன்ஜே ஹீரோவுடைய பெல்ட்டை பிடிச்சிட்டே நடந்து போய்கிட்டு இருக்காங்க அவரும் இல்லை இதுக்கு முன்னாடி என்ன கிரிட்டிசைஸ் பண்ண இல்லை பார்த்தியா இதுதான் உனக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா அவரும் ஒரு மாதிரி அவரோட பேச்சுக்கு பேசிக்கிட்டு நடந்து போயிட்டு இருக்காங்க போகிற வழியில் இவங்களுக்கு பாத்ரூம் போகணும் போல இருக்கும் அதனால நான் அர்ஜென்ட்டாக போகணும் எங்கேயாச்சும் நிப்பாட்டு அப்படின்னுவோம் ஒரு பாத்ரூம் பக்கத்தில் நிப்பாட்டிட்டு இவரும் உட்காந்துட்டு இருக்காரு அவங்க போகும்போது பேகை கொடுத்துட்டு போவாங்களா நான்லாம் பேகை வச்சுக்கிற ஆளே கிடையாது ஆனால் என்ன பண்ணுறது என் நேரம் இங்கே வந்து மாட்டிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்களும் பேக வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு பாட்டு கேட்குது அவரும் கூடவே பாடுறாரு அந்த பாட்டு ரொம்ப ஃபெமிலியராக இருக்கு அப்படின்னு தான் யோசிச்சு பார்க்குறாரு ஏன்னா அது அவர் எழுதின பாட்டு ஆனால் ரிலீஸ் ஆகிருக்காது அவர் நோட் புக்கில் அவர் வந்து ரிலீஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக எழுதி வச்ச ஒரு பாட்டா இருக்கும் நம்ம ரிலீஸே பண்ணாத ஒரு பாட்டு இது எப்படி இங்க ஓடிட்டு இருக்கு இது யார் பண்ணிருப்பாங்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு அந்த பாட்டு எங்க வருதோ அதை நோக்கி அப்படியே போயிட்டு இருக்காரு கன்வீனியன்ஸ் ஸ்டோர்ல தான் அந்த பாட்டு ஓடிட்டு இருக்கும் அவங்களும் போயிட்டு இந்த பாட்டு யார் பாடினது யார் எழுதினது அப்படின்னு கேட்குறாங்க அவங்கள எம்ஜே சொல்லவும் அங்க அவருடைய பேனர் அவரோட தலைய மட்டும் பிடி எடுத்துக்கிட்டாரு எடுத்துக்கிட்டு ஓன் பேர் தான் எம்ஜே வா நான் உன்னை தேடி கண்டுபிடிக்கிறேன்டா என்னோட பாட்டை எப்படி நீ பாடி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி கோவப்பட்டு வந்துட்டு இருக்காரு அதுக்குள்ளார பாத்ரூம் பண்ணசியவங்க வந்திருப்பாங்க வந்துட்டு இப்போது நின்று இருப்பார் இல்லையா அதே இடத்துக்கு வந்து ஒருத்தர் யாரோ ஒருத்தர் நின்றுட்டு இருப்பாங்க ஸோ அவர் தான் யூஞ்சுன்னு சொல்லிட்டு அவர் அந்த பெல்ட்டை பிடிச்சிக்கிட்டு போகலாம் நடு அப்படின்றாங்க அவரும் இல்லை யார்கிட்ட வந்து போகலாம் நடுன்னு சொல்கிற மா நூறு தூரமாக அப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அங்கேருந்து கிளம்பி போயிடறாரா இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு மறுபடியும் வேஸ்கே போய்டானா இவன் ஏன் தான் இப்படி பண்ணுறானே தெரியல ஒரு ஒரு முறை இப்படி விட்டுட்டு விட்டுட்டு ஓடிடுறான் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு ஒரு பப்ளிக் ஃபோன் பூத்தை கண்டுபிடிச்சி அங்கே இப்போ ஜியோவுக்கு கால் பண்ணுறாங்க கால் பண்ணி நான் வந்து இப்படி சிட்டி அவுட்டரில் இருக்க எனக்கு கொஞ்சம் காசு வரும் டாக்ஸிக்கை அனுப்பி விடுறியா அப்படின்ற கேட்குறாங்க அவரும் உள்ள நீ எதுக்காகமா அங்கே போனேன்னு கேட்க அது ஒரு பெரிய ஸ்டோரி நான் வந்து சொல்கிறேன் என்னோடய காண்டாக்ட் லென்ஸ் வர தொலைஞ்சி போச்சு அதனால் என்னால் சரியாக பார்க்க கூட முடியாது ஸோ நீ சொல்லி கொஞ்சம் அனுப்பிவிடப்பா டாக்ஸி அப்படின்னு சரி என்ன சொல்லிட்டு அவரும் சொல்லிட்டுருக்காரு இவங்கெல்லாம் சரி இங்கே நின்றுட்டு இருந்த வேலைக்காக தான் ரோடு கிராஸ் பண்ணுறதுக்காக நிற்கிறாங்க க்ரீன் லைட் போட்டிருக்கோம் அவங்களுக்கு தூரத்துலேருந்து பார்க்கறது ஒரு மாதிரி பிளர்ராக தெரிஞ்சிருக்கும் சரி க்ரீன் லைட் மட்டும் போட்டிருக்காங்கன்னு தெரியுதுன்னு சொல்லிட்டு அவங்கள ரோடு கிராஸ் பண்ணுறதுக்காக போகிறாங்க பட் பாதியிலே ரெட் லைட் போட்டுறாங்க உடனே இல்லை வண்டிங்கெல்லாம் போய்கிட்டு இருக்கும் இப்ப உங்களுக்கு அந்த பக்கம் போறதா இந்த பக்கம் போறதான்னு தெரியாம நடு ரோட்லயே நின்னுட்டு இருக்காங்க கண்ணு வேற தெரியாது போகும் அப்படின்னு யூஞ்ச வந்து வந்துட்டு வேகமா அவங்களை பிடிச்சி ஸ்டாப் பண்ணி எங்க போயிட்டு இருக்கேன் நான் இங்கேதானே சொன்ன ஒரு பேச்சை கேட்க மாட்டேன் நீ பாட்டுக்கு கிளம்பி வந்துட்டேன் கண்ணு தெரியாம அப்படின்னு சொல்லிட்டு நீ பாட்டிக்கிறாரு அவங்களும் எல்லாம் நின்றுட்டு இருக்காங்க நீ தான் எங்கேயோ விட்டுட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த மறுபடியும் கிரீன் சிக்னல் போட்டதுக்கு அப்புறமா அவங்க ரோடு கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்காங்க இப்ப போகும்போது அவர் கையை பிடிச்சு கூட்டிட்டு போவார் இதுக்கு முன்னாடி பெல்ட் பிடிச்சி தான் வந்துட்டு நடக்க வச்சு கூட்டிட்டு போயிருந்திருப்பாரு இப்ப வந்துட்டு பிடிச்சி கூட்டிட்டு போறாரு அப்படி போய் போயிட்டே இருக்கும்போது பாதியில் சிவங்கள கையை எடுத்துக்கிறாங்க அப்போ அவர் வந்து கை திருப்பி திருப்பி பார்ப்பார் அவருக்கு ஏதோ ஒரு மாதிரி ஃபீல் ஆகும் போல் அப்புறம் டைம் கேட்குறாங்க நைன் ஓ கிளாக் சொல்லுவோம் நைன் ஓ கிளாக் ஆகிடுச்சு அய்யோ நான் பார்ட் டைம் ஜாப் போகணுமே டைம் வேறு ஆகிடுச்சு சீக்கிரம் போகலாம் அப்படின்ற மாதிரி கிளம்புறாங்க உடனே இப்போ இவன் சொல்ல எத்தனை பார்ட் டைம் ஜாப்மா பார்ப்பேன் நானும் பார்க்குறேன் நாலு பார்ட் டைம் ஜாப் மட்டுமே பார்த்துக்கிட்டு அப்படின்னு நானும் எக்ஸாமுக்கு படிச்சுட்டு தான் இருக்கேன் நல்லா பாஸ் பண்ணதுக்கப்புறமா நல்ல வேலை கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ அந்த கன்வீனியன்ஸ் ஸ்டோருக்கு போகிறாங்க அங்கே வந்துட்டு அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக இப்போ உங்களோட கான்டாக்ட் லென்ஸ் இல்லை இல்லை இடத்துல இப்போ யூஞ்சாவே வேலை வாங்கிட்டு இருக்காங்க ஏன்னா அவரால் தானே அது போச்சு அதனால நீ இதை தாங்க வை அதை திங்க வைன்னு சொல்லிட்டு இருக்காங்க உடனே இவரும் உள்ள என்னை பார்த்தா எப்படி தெரியுது நீ அந்த கடையில் வேலை செய்கிறேன் நானும் வேலை செய்கிறேன் எல்லா வேலையும் எனக்கு சொல்லிட்டு நீ பாட்டு கொய்யாரமாக நின்றுட்டு இருக்கேன் என்னால் செய்ய முடியாது போ அப்படின்னு யூஞ்சு நின்றுக்கிறாரு இவங்களும் இல்லை சரி ஓகே இது நம்ம வேலை தானே நம்ம தானே செஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் எடுக்கிறதுக்காக வராங்க பட் அந்த பாக்ஸஸ்லாம் கீழே விழுந்துருது அதை எடுத்து டப்பாவை திருப்பி போட்டு அது உள்ளே போட்டுட்ருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியாதுல்ல அதனால உடனே அவரும் இல்லை பார்க்குறாரு ஸோ பார்க்க ரொம்ப பரிதாபமாக இருக்கும் சா என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு நானே செய்கிறேன் போய் நில்லு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவர் எடுத்து வச்சுட்டு இருக்காரு கட் பண்ணால் இந்த பக்கம் எம்ஜே இருப்பார் இல்லையா அவர் அவரோட மேனேஜரோட வீட்டுக்கு போயிட்டு இருப்பார் ஆக்சுவலாக வீட்டுக்கு தான் போகிறதுக்காக போவார் பட் பூஜை வந்து அவருடைய ஏஜென்சிக்கு வர சொன்னாங்க அப்படின்றதுக்காக அந்த வழியாக போயிட்டு இருப்பாங்க அந்த வழியில் இருக்கிற கன்வீனியன்ஸ் ஸ்டோரில் தான் இப்போ சீ அவங்க வேலை இருக்காங்க கரெக்டாக அந்த ஸ்டோர் கிட்ட வந்த உடனே அந்த மேனேஜருக்கு எனக்கு பாத்ரூம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி அங்கேயே நீ பாட்டிட்டு போய்ட்டான் உள்ள தண்ணி குடிக்கலாமே எம்ஜே எடுத்து தண்ணி இல்லை சரி பக்கத்தில் தானே ஸ்டோர் இருக்கு இப்போ ஏதாச்சும் ட்ரிங்க் வாங்கிட்டு வரலாமேன்னு உள்ளே போய்ட்டு ட்ரிங்க் வாங்கிட்டு இருப்பாரு வாங்கிட்டு இருக்கும்போது இப்போது யூன்ஜே வந்துட்டு அவரை பாத்துறாரு நீ தானே எம்ஜே நீ தானே அந்த பாட்டை பாடினது அப்படின்னு வந்து கேட்டுட்ருக்கார் ஆனால் இவர் எதுவுமே பதில் சொல்கிறதே கிடையாது இப்போ சிமுக்கு வேற கண் லென்ஸ் இல்லாததுனால அவங்களுக்கு கண்ணு வர இல்லை இப்போ எம்ஜே ஃபாலோ பண்ணி அவங்களோட ஃபேன்ஸும் வந்திருப்பாங்க இவரை பிடிச்சி கேள்வி கேட்கவும் எம்ஜியோட ஃபேன்ஸ் எல்லாம் வந்துட்டு யூன்ஜே வாடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க எவ்வளோ தைரியம் தான் நீங்கள் என்னோடய எம்ஜியவை நீங்கள் வந்து கேள்வி கேட்டிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவரை போட்டு தாக்க ஆரம்பிக்கிறாங்க ஒரு மாதிரி கலவரமாக இருக்கு அந்த சமயத்தில் கரெக்டாக அந்த ஸ்டோரோட ஓனரும் வந்துடுறாரு வந்த உடனே இந்த நிலவரத்தை அதை பார்த்துட்டு உடனே செய்ய அவங்க ஃபயர் பண்ணிடுறாங்க உனக்கு வேலையே கிடையாது இங்கேருந்து கிளம்பி போ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இத்தனை நாள் வேலை செஞ்சதுக்காக அந்த கடையில் இருந்த ஒரு சில திங்ஸையே கொடுத்து விட்றாங்க காசு கொடுக்காம வரும்போது செய்ய அவங்க புலம்பிக்கிட்டே வராங்க அட பாவி உன் கூட வந்ததுக்கு என் வாழ்க்கை எந்த மாதிரி நாசம் பண்ண முடியுமோ அந்த மாதிரி நாசம் பண்ணிட்டேன் ஏதோ நான் பாட்டுக்கு நான் உண்டு என் வேலை உண்டு என் படிப்பு உண்டுன்னு சந்தோஷமாக போயிட்டு இருந்தேன் எப்போ உன்னை நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தனும் அன்னையிலேருந்து என் வாழ்க்கையில் இப்போ பிரச்சனை தான் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பேசிக்கிட்டே போகிறாங்க அப்போ தான் ஞாபகம் கூட உங்களோட பேகு என்னோட பேகு அங்கேயே விட்டுட்டு வந்தேன் பார்த்தியா எல்லாத்தையுமே இப்படி விட்டுட்டு கேட்டு எல்லாம் உன்னால தான் அப்படின்ற மாதிரி திட்டுறாங்க சரி சரி இப்போ நானே எடுத்துட்டு வரேன் பேக அப்படின்னு சொல்லிட்டு அவரு அங்கிருந்து கிளம்பி போறாரு போகும்போது சொல்லிட்டு போறாரு எப்படி உன்னால உனக்கு என்னால பிரச்சனையோ அதே மாதிரிதான் எனக்கு உன்னால பிரச்சனை எப்ப நான் உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தனோ அப்பத்துல என் வாழ்க்கையில பயங்கரமான பிரச்சனைகளை தான் வந்துட்டு இருக்கு அப்படின்னு அவரும் ஒரு மாதிரி ரிவெஞ்சுக்கு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாரு இப்ப சிவங்க வீட்டுக்கு வந்திருப்பாங்களா நேரா வந்துட்டு அவங்க ரூம் குள்ள போலாமேன்னு பார்த்தா பாஸ்கோர்ட் போட்டிருப்பாங்க இதுக்கு முன்னாடி வந்துட்டு இவன் அப்பப்போ அந்த ரூம் குள்ள போயிடுவார் இல்லையா லாக் இல்லாததுனால இப்போ வந்து பாஸ் பாஸ்கோர்ட் போட்டிருப்பாங்க அது வந்துட்டு சே அதை மட்டும் எழுதியும் ஸ்டிக்கி நோட்ல வச்சுட்டு அவர் அங்கே போயிருப்பாரு இவங்களும் இல்லை இதை எப்போ செட் பண்ணா நமக்காக பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ளே போய்ட்டு கண்ணாடி எடுத்து போட்டு வெளியே வந்து உட்காந்துட்டுருக்காங்க உட்காந்துட்டு இப்போது ஜிவுக்கு கால் பண்ணுறாங்க எங்கடா இருக்கு அப்படின்னும் நீ எங்கே இருக்கு அப்படின்னு அவர் கேட்குறாரு நான் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு வீட்டுக்கா அப்படின்னு அவர் ஷாக்கிங்காக கேட்குறாரு ஏன் அப்படின்னா இப்போ ரொம்ப நேரமாக டாக்ஸிக்காக வெயிட் பண்ணிட்டுருப்பாரு ஏன்னா டாக்ஸி அனுப்பி விட்டுருப்பாரு இல்லையா ஸோ இந்நேரத்துக்கு வந்துருமே வரலேன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக அங்கேயே தேடிட்டு வந்திருப்பாரு சரி ஓகே நம்மளே போய் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு சிவங்க இந்த இடத்துக்கே அவர் போயிருந்துருப்பாரு அங்கே போயிட்டு சிவங்க தேடிட்டு இருப்பாங்க ஆனால் இப்போ சிவங்கள நீ எங்கே இருக்கு எனக்காக எதுவும் வெயிட் பண்ணிட்டுருக்கியா என்ன அப்படின்னு கேட்கும் சேச்சா உனக்காக நான் ஏன் வெயிட் பண்ணணும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லி மலிப்பிடுவார் சரி சரி நான் வீட்டுக்கு வந்துட்டேன் அதை சொல்கிறது தான் கூப்பிட்டேன் நீ சீக்கிரம் வீடு வந்து சரி என்ன சீக்கிரட்டாக எங்கே போயிட்டுருக்கு அப்படின்னு கேட்குறாங்க ஆனால் இப்போ ஜீவனுக்கில் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும் நம்ம இவளுக்காக இங்கே இருக்கோம் ஆனால் அவள் வீட்டுக்கு போய்ட்டு என்ன சொல்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இவரும் ஃபோனை வச்சுட்டு வீட்டுக்கு வராரு வர வழியில் போயிங் உட்காந்துட்டுருக்காங்க அவங்கயே அங்கே உட்காந்துட்ருப்பாங்க அப்படின்னா ஆக்சுவலாக அவங்க வந்துட்டு ஒரு சிங்கிங் காம்படிஷனுக்கு போயிருப்பாங்க ஸோ அவங்களுக்கு ஒரு கம்பேக் கொடுக்கணும்னு ஒரு ஆசை அதனால் அதுக்கு போயிருப்பாங்க ஆனால் அங்கே எங்கே போனால் இவங்களை பாட வச்சிருக்க மாட்டாங்க ஏன்னா இவங்க ரொம்ப நாள் ஆகிடுச்சு இல்லையா அதனால் ஒரு சில கேம் வச்சுருப்பாங்க அதில் கோக் வந்துட்டு ஃபுல்லாக குடிக்கணும் குடிச்சிட்டு அவங்க கம்ப்ளீட்டாக பாடணும் பாடிட்டு அந்த கேமில் வின் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு ஏப்பம் பெருசாக வந்துருக்கும் மைக்கில் பாடிட்டே இருக்கும்போது அதனால் அவங்க அவுட் ஆகிடுறாங்க அது அவங்களுக்கு ரொம்ப எம்பாரசிங்காக இருக்குது ஏன்னா அத்தனை பேர் முன்னாடி மைக்கில் இப்படி ஏப்பம் விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அதனால பயங்கரமாக ட்ரிங்க் பண்ணியிருப்பாங்க ஸோ ட்ரிங்க் பண்ணவங்களை வாங்க தான் தூக்கிட்டு வந்திருப்பார் பட் அங்கே வரும்போது அவருக்கு பாத்ரூம் வந்திருக்கும் அதனால் பஸ் ஸ்டாப்லேயே உட்கார வச்சுட்டு அவர் பாத்ரூம் போயிருப்பார் அவர் பாத்ரூம் போன சமயத்தில் தான் வந்துட்டு இப்போ யூன்ஜி அந்த வழியை கிராஸ் பண்ணி வருவார் வந்த உடனே இவங்க தனியாக உட்காந்துட்டு இருக்கிறத பார்க்குறாரு பார்த்துட்டு இந்த பொண்ணு எதுக்காக தனியாக உட்காந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு போக தான் பார்ப்பார் ஆனால் அவருக்கு மனசு வராது ஏன்னா ஒரு காலத்தில் அவங்க ரெண்டு பேரும் டேட் பண்ணியிருப்பாங்க இல்லையா அதனால சரி தனியாக விட்டுட்டு போக வேற மனசு வரலையே அப்படின்னு தூக்கிக்கிறாரு தூக்கிட்டு போயிட்டு இருக்காரு இப்போ குவாங்கும் பாத்ரூம் போயிட்டு வந்துருப்பார் இல்லையா வந்துட்டு பார்த்தா இங்கே அந்த இடத்துல போய் இங்கே காணும் இங்கடா போயிட்டா இவ அப்படின்னு பார்த்தா யாரோ ஒருத்தர் தூக்கிட்டு போகிறாங்க அவங்கள ஃபாலோ பண்ணி இவரும் போகிறாரு போயிட்டு பிடிச்சி திருப்பி பார்த்தவருக்கு பயங்கர ஷாக்கு ஏன்னா யூஞ்சு யார் நீ எதுக்காக இவளை தூக்கிட்டு வர அப்படின்னும் ஏ குவாங் நான் தான்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு ஆனால் இவருக்கு நம்பவே முடியல அவங்கள ஒரு ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு கேட்குறாங்க உனக்கு என்னை அடையாளம் தெரியல நான் தான் யூஞ்சி அப்படின்னும் ஒரு அடி போட்டுறாரு கண்ணத்துலேயே பொல்லிருந்து ஒழுங்கு மரியாதையாக சொல்லு நீ யார் எதுக்காக இங்கே வந்திருக்கு அப்படின்னும் அவரும் நான் தான் யூஞ்சே அப்படின்னு சொல்கிறதுக்கு எல்லாத்தையுமே சொல்கிறார் உண்மையான பேர் சொல்கிறாரு அதே மாதிரி அவருக்கு ரெண்டு பேருக்கு சீக்ரெட் இருக்கும்ல அது எல்லாத்தையுமே சொல்கிறாரு எதை சொன்னாலும் குவாங்கால நம்ப முடியல அது எப்படி இருபது வருஷத்துக்கு முன்னாடி எங்கேயோ ஓடி போனவன் இப்போ வந்து அதே வயசில் இல்லை அவன் எப்படி போனானோ அதே மாதிரி அதே ஏஜில் இப்போ எப்படி வர முடியும் அப்படின்னா டைம் ட்ராவல் பண்ணி தான் வந்தேன் அப்படின்றான் ஏன்னா இதெல்லாம் சொன்னால் எல்கேஜி குழந்தை கூட நம்பாது என்னை பூரா நம்ப சொல்கிற அப்படின்னும் நீ நம்பினாலும் நம்பாட்டியும் அது தாண்டா உண்மையான அவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க அதுக்குள்ளே இத்தனை வருஷத்தில் அவரை விட்டுட்டு போன எல்லாத்துக்கும் சேர்த்து தர்மடி கொடுத்துருப்பாரு செம்மையா அதுக்கப்புறம் வெளியே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க டே நீ சொல்கிறத நம்பவும் முடியல நம்பாமல் இருக்கவும் முடியல எப்படா இப்படி எல்லாம் அப்படின்ற மாதிரி அவங்க வெளியே உட்காந்து பேசிகிட்டு இருக்கவும் வாங்க இப்போ இவஞ்சே பேச பேச கோவம் தான் வருது டே நீ எல்லாம் மனசு நாடா நீ எல்லாம் எங்களை எந்த திருமலை விட்டுட்டு போன தெரியுமா ஏமாற்றி எங்களை நடு திருவிழா விட்டுட்டு போயிட்டேன் இப்போ வந்துட்டு வேகானம் பேசிக்கிட்டு இருக்கே அப்படின்னு இவங்க திட்டிட்டு இருக்காங்க சரி அதெல்லாம் இருக்கட்டும் நான் விட்டுட்டு போனதெல்லாம் ஒரு பக்கம் ஆனால் நீயும் போய் இவங்க எப்படா ஒன்றா சேர்ந்தீங்க உங்களுக்கு ஒரு பையன் வேறு இருக்கான் அப்படின்னும் அவருக்கு இன்னும் கூடது ஒரு அடிக்க வராரு மறுபடியும் ஒரு கை பிடிச்சிட்டு நான் மூணாவது அடி வாங்க மாட்டேன் தெரியும் இல்லை அப்படின்னும் அவர் தலையில் இடிச்சு விட்டுறாரு அடியை வாங்கிட்டு ஏன்டா அப்படின்னும் நீ பண்ணதுக்கு இதெல்லாம் ரொம்ப கம்மியாக ஒழுங்கு மரியாதையாக ஓடி போயிடு தான் நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா நீ தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடு போடினா தான் எல்லாருக்குமே நல்லது இன்னும் நீ இங்கே இருக்கிறது யாருக்குமே பெனிஃபிட்டே கிடையாதுரா அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு இவரும் இல்லை சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியல இவராக வாண்டடவா வந்தார் டே நான் நினைச்சாலும் போக முடியாதுரா நானும் ட்ரை பண்ணிட்டேன் அதனால போக முடியல அது எப்படி பாஸ்ட்லேருந்து இப்போ ஃபியூச்சருக்கு வர்றதுக்கும் ஃபியூச்சர்லேருந்து பாஸ்ட்டுக்கு போகிறதுக்கு இது என்ன வந்து டவுன் பஸ் தான் அங்கே இங்கே வர்றதுக்கு போகிறதுக்கு அந்த மாதிரிலாம் போக முடியாதுன்னு இவர் சொல்கிறார் அதெல்லாம் எனக்கு தெரியாது நீ போயே ஆகணும் அப்படின்னு அப்படியே பேசிகிட்டே வீடு வரைக்கும் போடுறாங்க அதுக்குள்ளே இவருக்கு மூக்கிலலாம் பஞ்சு வச்சுக்குவார் ஏன்னா அவர் அடிச்சடியில் எல்லாம் ரத்தம் வந்திருக்கும் எப்படி இருந்தால் என்னென்ன இப்படி ஆக்கிட்டேடைய மூஞ்சி எவ்வளோ ஒரு ஃபேமஸான பாப்புலர் ஆனது ஆனால் அதை போய் இப்படி டைமேஜ் பண்ண பார்த்துட்டே அப்படின்னு அவரும் அப்படியே பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்காரு எப்போ ஒழுங்கு முறையே ஓடி போய்ட்டு இல்லை மூஞ்சி லாஸ்ட் ஊற்றிட்டு இன்னும் அசிங்கப்படுத்திடுவேன் அப்படின்ற மாதிரி அவர் மட்டும் சரி சரி போய் தொலைறேன் ஒரு ஃப்ரெண்ட் இத்தனை வருஷம் கழிச்சு வந்திருக்கேன் ஒரு சந்தோஷப்பட்டையா அப்படி சந்தோஷப்படாட்டு கூட பரவாயில்ல என்ன சாக்கடிக்காமல் விட்டுருடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்புறம் வந்து அவர் யோசிப்புக்கிறாரு ஏன்னா சேம் கூட பேக் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு தானே வந்திருப்பார் ஐயோ அவள் பேக் வேறு எடுத்துட்டு போகணும்னா அவ்வளோதான் பேயாட்டம் ஆடுவாள் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் நேராக அந்த கன்வீனியன்ஸ் ஸ்டோருக்கு போய்ட்டு பேக் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போறாரு இவர் வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ஜீவன் வீட்டுக்கு வந்திருப்பேனா இப்போ சேவங்களில் இவன் ஜெவ்வா தம்ஸ்அப்

அப்புறம் லைஃப் அவர்கிட்ட கோவப்பட்டு போயிரு அது என்னோட பிரச்சனை உனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிடுறாரு அப்பனும் மகனும் சேர்ந்து எங்கிட்ட கோவப்பட்டு இருக்கீங்க நான் அப்படி என்னடா தப்பு பண்ணேன் அப்படின்ற மாதிரி யோசிச்சு இவரும் உள்ள போயிடுறாரு இதோட நமக்கு இந்த எபிசோட் முடியுது அடுத்த எபிசோட்ல நடக்குது அப்படின்றத வெயிட் பண்ணி பாப்போம்